புதியகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் மருத்துவம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்காக அந்தந்த துறையிலிருந்து சிறப்பு மருத்துவர் நம்ம கூட இருப்பாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஆர்ஜிஆர் ஹெர்பல்ஸ்லேருந்து டாக்டர் கவிதா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட உங்களுடைய மருத்துவம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் அதற்கான விளக்கங்களை நீங்கள் கேட்டு பெற்றுக்கலாம். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-4596-9444. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். குடல் புண், வயிற்றுப்புண் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிறைய பேர் அதனால் அவதிப்படுறாங்க. அதோட வலி வந்து ரொம்ப தாக்கம் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி குடல் புண் இருக்கிறவங்களுக்கு வந்து அதுலேருந்து வந்து ஒரு சிம்டமேட்டிக் ரிலீஃப் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மட்டும்தான் பெற முடியுமா இல்லை நிரந்தர தீர்வு இருக்கா மேடம்? இல்லை, சித்த மருத்துவத்தில் வந்து நிரந்தர தீர்வு இருக்குது. ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வயிற்றுப்பகுதியில் ஏற்படக்கூடிய புண் வந்து நம்ம அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். சித்த மருத்துவத்தில் குன்மம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த அல்சர் வந்து எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வயிற்றுப்பகுதியில் ஒரு மியூக்கசல் லேயர் வந்து இருக்கும். ஸோ நம்மளோட வயிற்றுப்பகுதியில் வந்துட்டு நம்ம உணவு செரிமானம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் வந்து செக்ரீட் ஆகும். ஸோ அது வந்து எப்பயுமே நம்மளோட உணவு வந்து டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம வந்து சாப்பிடாமல் இருந்து பட்னியாக இருந்தோம், இல்லை பசிக்கிற டைமில் சாப்பிடாமல் நேரம் தாழ்த்தி சாப்பிட்றது, இந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் நம்ம ஸ்கிப் பண்ணி உணவை எடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்ட்ராங் ஆசிட் வந்து ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணாமல் வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மியூக்கசல் லேயர் வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து இந்த மாதிரியே ப்ரொலாங்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்சராக மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்பவுமே நமக்கு ஸ்டொமக் வந்து ஒரு சாஃப்ட் ஆர்கன். ஸோ அது வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான உணவுகள், ரொம்ப காரமான உணவுகள், மசாலா ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கும்பொழுது நம்ம வயிற்றுப்பகுதியை வந்து சாஃப்ட் ஆர்கன்றதுனால அதை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நேச்சுரலாகவே வந்து அந்த மியூக்கசல் லேயர் வந்து இருக்குது. ஸோ அது வந்து எப்பயுமே ஒரு குஷன் மாதிரி இருக்கும். நம்ம என்ன ஒரு ஸ்ட்ராங்கான உணவு எடுத்தாலும் அது ஸ்டொமக்கை வந்து அப்செட் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ அதனால தான் பசிச்சதுக்கப்புறம் உடனே உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ நம்ம லேட்டாக சாப்பிட்டோம், இப்போ ஹாஃப் அன் அவர் நம்ம லேட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா கூட அந்த ஆசிட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபுட்டு கிடைக்காததுனால நம்மளோட ஸ்டொமக்கை வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ப்ரொலாங்டாக வந்து பட்டினியாக இருப்பாங்க, லேட்டாக சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி விஷயத்தினால நமக்கு உணவு செரிக்காமல் அந்த மியூக்கோசல் லேயர் வந்து அரித்து அரித்து நமக்கு புண்கள் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நம்ம அல்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம சித்த மருத்துவத்தின் கோட்பாட்டின் பிரகாரம் தொடர்வாத பந்தமல்லாது குன்மம் வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தொடர்ந்து வாதம் சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து புண்கள் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்டாக இந்த அல்சர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வயிற்றில் இருந்தது அப்படின்னா அது கேஸ்ட்ரிக் அல்சர்னு சொல்கிறோம், வாயில் இருந்துச்சு அப்படின்னா அது மவுத் அல்சர், இன்டெஸ்டைனில் குடலில் இருந்துச்சு அப்படின்னா இன்டெஸ்டினல் அல்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குடல் பகுதியிலும் வயிற்றுப்பகுதியிலும் ரெண்டு இடத்துலையும் புண்கள் இருந்துச்சு அப்படின்னா பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த அல்சர் வந்து எந்த இடத்துல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பேர் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த அல்சர் வந்துட்டு நம்ம எப்படி வந்து நமக்கு சிம்டம்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வயிறு உப்புசம் இருக்கும், மேலே மேலே வரும், சாப்பிட்ட உணவுகள் வந்து மேலே மேலே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏப்பம் வந்து வந்துட்டு இருக்கும், உணவு சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து ஒரு வித எரிச்சல் வந்து உண்டாகும், நிறைய பேருக்கு வந்து குமட்டல் இருக்கும், மோஷன் போகும்போது வந்து நிறைய பேருக்கு வந்து மோஷன் வந்து பிளாக் கலரில் போக ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த அல்சர்லேருந்து நமக்கு ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும், அது வந்து டைஜஸ்ட் ஆகி மோஷன் போகும்போது நமக்கு பிளாக் கலராக மாற ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் சிம்டம்ஸாக இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு இந்த அல்சர் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ், அது குறிப்பாக வந்து கரெக்ட் டைமுக்கு பசிச்சதுக்கப்புறம் உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட டென்ஷன், நமக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து ரொம்ப டிப்ரெஷன், கோவம் அதிகமாக, ஆன்சைட்டியாக இருப்பாங்க. ஸோ நம்மளோட ஒர்க்லோட்னால நமக்கு மனதளவில் வந்து டென்ஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வயிற்றுப்பகுதியில் கேஸ்ட்ரிக் செக்ரிஷன் நார்மலை விட அதிகமாகும். ஸோ செக்ரிஷன் அதிகமாகும் பொழுதும் நமக்கு வந்து புண்களை வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வந்துட்டு நம்ம இரவு தூக்கம் வந்து தவிர்த்துட்டோம், நைட் ஷிஃப்ட் நிறைய பேர் பார்ப்பாங்க, இல்லை லேட் நைட் வந்து தூங்குவாங்க, இந்த மாதிரி நம்ம தூக்கத்தை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா உடலில் வந்து வாதம் வந்து அதிகமாகும், அது கூட வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் போதும் இந்த அல்சர் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதுக்கடுத்து நிறைய வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ், பெயின் கில்லர் இந்த மாதிரி மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வேறு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்கும், இப்போ பாடி பெயின் இருக்கும், இல்லை ரொமட்டாய்டு இருக்கும், இல்லை பாடியில் வேறு ஏதாவது ப்ராப்ளம்க்கு தொடர்ந்து பெயின் கில்லரோ இல்லை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி
மெடிசன்ஸோ எடுக்கும் பொழுதும் நமக்கு அல்சர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு அந்த மியூக்கோசல் லேயர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அரிக்கிற மாதிரியான மருந்துகளோ இல்லைனா உணவு பழக்க வழக்கங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புண்கள் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து நமக்கு வயிற்றுப்பகுதியில் புண்கள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அடுத்து வந்து வாயிலையும் வந்து புண் வரும். நிறைய பேர் வந்து அது வாயில் மட்டும்தான் புண் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருப்போம். பட் பேசிக்காக வந்துட்டு ஸ்டொமக்லேயும் புண் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அவங்க பேசும்போது ஒரு துர்நாற்றம் வந்து வீச ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து நான் பேசும்போது வந்து பேட் ப்ரீத் இருக்குது, எனக்கு அது ஃபீல் ஆகுது, அதை க்யூர் பண்ணுறதுக்கு தனியாக டென்டிஸ்ட்கிட்ட இல்லைனா வந்து மவுத் அல்சரை க்யூர் பண்ணுறதுக்கு வீட்லேயே மெடிசன்ஸ் எடுப்பாங்க. ஸோ பேசிக்காக வந்து நமக்கு வாயோட அல்சர் அப்படின்னா கண்டிப்பாக வயிற்றுப்பகுதியிலையும் குடல்களையும் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. மோஸ்ட்டாக சித்த மருத்துவத்தின் பிரகாரம் வாதம் மேலோங்கி இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் வரதோட பித்தம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்ம என்ன மாதிரி மெடிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா உடல் இருக்கிற உஷ்ணத்தை வந்து குறைக்கிற மாதிரியும் உணவு பழக்க வழக்கங்கள் குறிப்பாக வாதம் வந்து குறையக்கூடிய மருந்துகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இதை க்யூர் பண்ண முடியும். மோஸ்ட்டாக வந்து நம்ம மருந்துகள் எடுக்கிறதுலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப துவர்ப்பு சுவை நம்மளோட சித்த மூலிகைகளையும் வந்து காரமான முறைகள் மருந்துகள் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ அல்சர்க்கான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்டாக அவங்களுக்கு ஒரு சாஃப்டான ஒரு மெடிசன்ஸும் டயட்டும் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டான டயட்டும் அட்வைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இதை க்யூர் பண்ண முடியும். வித்தின் 3 மந்த்ஸ்லேயே கம்ப்ளீட் க்யூர் கிடைக்கும். மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனோட நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் க்யூர் கிடைக்கும். சரி, இப்போ அல்சர் வந்துட்டு நம்ம வராமல் தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்றைய காலகட்டத்தில் நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகளில் பிளாங்க் டயட் எடுக்கிறது ரொம்ப அவசியம். ரொம்ப எடுக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே ஜங்க் ஃபுட்ஸாக, அதாவது நார்மலாக நம்மளோட ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வித்தின் 2 to 2.5 hours வந்து கம்ப்ளீட்டாக அந்த டைஜஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நம்ம ஹெவியான ஃபுட்டு, மைதா பேஸ்டு ஃபுட்டு இல்லை தொடர்ந்து டெய்லி நிறைய பேர் வந்து நான்வெஜ் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹெவி ஃபுட்ஸ் எடுக்கும்போது அந்த டைஜஷன் ப்ராசஸ் வந்து லேட் ஆகும், ஸ்டொமக்கும் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பிளாங்க் டயட் எடுக்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி அல்சர் இருக்கிறவங்க புளிப்பு சுவை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா புளிப்பு சுவை நம்ம எடுக்கும்பொழுது அது ஃப்ரூட்ஸ்லேருந்து நம்ம லெமன் ஜூஸாக இருந்தாலும் இல்லை சாத்துக்குடி ஜூஸ் இது எல்லாமே நம்ம எடுக்கும்பொழுது என்னாகும் அப்படின்னா அந்த புளிப்பு சுவை வந்து போயிட்டு அந்த அல்சரை வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து க்யூரே ஆகாது. ஒரு 2 to 3 years வரைக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இந்த பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட டயட்டோட மெடிசன்ஸ் எடுக்கிறதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்தோம் கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும். மோஸ்ட்டாக வந்துட்டு இது ஆன்சைட்டினால நம்ம ரொம்ப கோவப்படுறதுனாலும் இது ஃபார்ம் ஆகிறதுனால கொஞ்சம் பிரணாயாம பயிற்சி, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணி நம்ம மைண்ட் லெவல் வந்து ரிலாக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக இது க்யூர் பண்ண முடியும். நம்மளோட ஆஜியர் மருத்துவமனையில் அல்சருக்கு ஒரே ஒரு டானிக் மட்டும் கொடுக்குறோம். ஸோ அந்த ஒரே டானிக் வந்து வித்தின் 3 மந்த்ஸில் கண்டினியூஸாக எடுக்கும்பொழுது அல்சர் வந்து பெர்மனன்ட் க்யூர் கிடைக்கும். மோஸ்ட்டாக உணவில் வந்து பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி காரமான உணவுப் பொருட்கள் குறிப்பாக வந்து பேக்கெட்டில் வரக்கூடிய எல்லா ஐட்டம்ஸும் ஃபுட் ஹேபிட்ஸ்லேருந்து இல்லை சமையலில் உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து சிம்பிளாக மிளகாத்தூள்லேருந்து எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும். நம்மளோட மூலிகை மருந்துகளில் மிளகு, சீரகம், தனியா இந்த மாதிரியான கார உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அல்சர் வந்து க்யூர் ஆகும். ஸோ சிம்பிளாக என்ன பண்ணலாம் வீட்டில் இருந்தபடியே அப்படின்னா மணத்தக்காளி கீரை ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த மணத்தக்காளி கீரை வந்து நம்மளோட மவுத் அல்சர்லேருந்து குடல் பகுதியில் ஆனஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அல்சர் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்யூர் கிடைக்கும். வாரத்தில் 3 நாட்கள் மணத்தக்காளி கீரை நார்மலாக நம்ம சமையலில் உபயோகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிசல்ட் இருக்கும். அதுக்கடுத்து தண்டு கீரை. ஸோ தண்டு கீரையிலும் வந்துட்டு இந்த அல்சர் வந்து நல்லாவே க்யூர் கிடைக்கும். இது கூட அதிமதுரம், நாட்டு மருந்து கடையில் அதிமதுரம் கிடைக்கும். அது ஒரு 5 grams மட்டும் கஷாயம் மாதிரி போட்டு ஒரு 15 to 20 ml தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தேனுக்கு வந்து நம்மளோட அல்சரை வந்து குணப்படுத்தக்கூடிய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. இப்போ மவுத் அல்சர் இருக்குது அப்படின்னா டெய்லி வந்து நம்ம ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 spoons வந்து நல்லெண்ணெய் வந்து கார்கிள் பண்ணுறது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த தேன் வந்து எந்த இடத்துல வந்து மவுத்தில் வந்து அல்சர் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தானாகவே வந்து க்ளோஸ் ஆகிடும். அதே மாதிரி உள்ளுக்கும் வந்து ஒரு பிளெயின் ஹாட் வாட்டரில், ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ஒரு வார்ம் வாட்டரில் வந்து ஒரு 1/2 spoon தேன் கலந்து டெய்லி வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புண் வந்து க்யூர் ஆகும். மோஸ்ட்டாக அல்சர் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்க டீ காஃபி எடுக்கிறது, ரொம்ப சூடாக நிறைய பேர் வந்து டீ காஃபி எடுத்துப்பாங்க.
இதெல்லாம் எடுக்கும்பொழுது இன்னும் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் பிளாங்க் டயட்டோட நம்மளோட மருத்துவமனையில் ஒரு 3 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த அல்சர் வந்து கியூர் பண்ண முடியும். நன்றி மேடம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து காலர்ஸ் கிட்ட போயிடலாம். நிகழ்ச்சியோட முதல் காலர், குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா, யார் பேசுறீங்க, எங்கிருந்து கால் பண்றீங்க? இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லாம் எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி ஒயிட் கலரில் நொர நொறையாக சளி வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கலர், எல்லோ கலர், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். குறிப்பாக வந்து ஆஸ்மா பேஷண்ட்ஸ் இல்லை நமக்கு நெஞ்சில் வந்து சளி தங்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சளி வந்து கம்ப்ளீட்டாக வெளியேறணும், இருமல் மூலயமா கம்ப்ளீட்டாக வெளியே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழையை வந்து இருக்கிற மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த சளியை வெளியே கொண்டு வர மாதிரி வர்ம சிகிச்சையை மேற்கொண்டோம்னா கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஆஸ்மா, சைனசைட்டிஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே 3 மந்த்ஸ்லேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு பர்மனன்ட் கியூர் கிடைக்கும். மீண்டும் இந்த சளிகள் எதுவும் வராமல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். எதனால் வந்து அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்குது, இல்லை ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அது உடனே ரெக்டிஃபை ஆகாமல் ப்ரொலாங்டாக அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம பாடியில் இம்யூனிட்டி லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது இந்த ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட சிம்டம்ஸ்க்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் மோஸ்ட்டாக வந்துட்டு அந்த நோயை குணப்படுத்துகிற மாதிரி மருந்துகள் எடுக்கும்போது கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். திருவண்ணாமலையில் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, அங்கே நேரில் போய் பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் திப்பிலி அப்படிங்கிற மூலிகை இருக்கும், இது ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு காலையில் 5 கிராம் நைட் 5 கிராம் தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா, யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? கார்த்திகா, உபயத்திலிருந்து பேசுகிறேன் சார். ஓகேம்மா, யாருக்காக கால் பண்ணியிருக்கீங்கம்மா? ஆ, எனக்காக தான் சார். ஓகே, என்ன வயசாகுதுமா உங்களுக்கு? 20 ஆகுது சார். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் இருக்காங்கம்மா, டாக்டர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு? கண்டிப்பாக நேரில் கொண்டு வாங்க. மோஸ்ட்லாம் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சேஞ்சஸ்னால நமக்கு பிசிஓஎஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்டாக இந்த ஏஜ் குரூப்ஸில் வந்து நீர்க்கட்டிகள் தான் நமக்கு மெயின் காரணமாக இருக்கும். அது ஒரு 3 மந்த்ஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதுமானது. இப்போதைக்கு வந்து நீங்கள் உணவில் வந்து சைவ உணவுக்கு மாறிக்கோங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா அசைவ உணவில் மோஸ்ட்டாக பிராய்லர் சிக்கனோ இல்லை பிராய்லர் எக்கு நீங்கள் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படும். அதுதான் மெயினாக வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக அது கூட வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம ரொம்ப ரெஸ்ட்லேயே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாமே ஆக்டிவாக ஒர்க் ஆகாது. ஸோ ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இல்லை வந்து யோகாசனம் இல்லைனா சூரிய நமஸ்காரம் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி இல்லைனா சிம்பிளாக வந்து நம்ம ஒரு 5-10 முறை வந்து தோப்புக்கரணம் போடுறது ரொம்ப நல்லது. ஸோ தோப்புக்கரணம்ங்கிறது ரொம்ப எப்படி நம்ம இது போடுறது அப்படின்னு யோசிக்கலாம். பட் அது பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட தைராய்டு கிளான்லேருந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கன்ஸும் ஒவ்வொரு கிளான்ஸும் வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3-5 கவுண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 20 கவுண்ட்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இல்லாமலே வந்து பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப முக்கியம்.
அதே மாதிரி நம்மளோட டயட்டு, நம்ம எடுக்கிற உணவுனால நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகக்கூடாது, அந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ அதனால தான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் வந்து மாறிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது கூட வந்து நமக்கு கர்ப்பப்பைக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு உணவு வந்து பார்த்திங்கன்னா வெண்பூஷணி. ஸோ வெண்பூஷணி வந்து கர்ப்பப்பைக்கு குறிப்பாக பெண்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து பீரியட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அந்த மெனார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய பிள்ளை ஆகும் பொழுது நமக்கு இந்த வெண்பூஷணி கொடுத்தோம் அப்படின்னா யூட்ரஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுறதோட ஹார்மோன்ஸ் வந்து நல்லா பேலன்ஸ் ஆகும். ஸோ தொடர்ந்து வெண்பூஷணி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா செவ்வாழை பழம் எடுத்துக்கலாம். செவ்வாழை பழம் எடுத்தால் கூட நமக்கு அந்த யூட்ரஸோட மசில்ஸ் எல்லாமே, ஓவரிஸு எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட வந்து நாட்டு மருந்து கடையில் கடல்ச்சிக்காய் அப்படிங்கிற மூலிகை நம்மளோட உடலில் வந்து கர்ப்பப்பை மட்டும் கிடையாது, உடலில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒரே மருந்து கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். ஸோ ஒரு கடற்சிக்காய் எடுத்துக்கோங்க, ஒரு 2-3 மிளகு எடுத்துக்கோங்க, நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு தேனில் மிக்ஸ் பண்ணி வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டே வாங்க. சப்போஸ் நீர் கட்டிகள் இருந்தால் கூட இதிலே ரப்சர் ஆகிடும். ஸோ நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சுருக்கேன்னு சொன்னீங்க, நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா அனுப்பலாம், அப்படி இல்லைனா நீங்கள் டைரெக்டாக நேரில் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நியர்பை என்ன பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் கேட்டு நேர்லையும் வந்து பாருங்கள். நம்ம வெறும் வயிற்றில் வந்து காலையில் ஒரு ஸ்பெஷலான மருந்து யூட்ரின் டானிக், கர்ப்பப்பையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கியூர் ஆகக்கூடிய ஒரு டானிக் வந்து கொடுக்குறோம். அது வந்து வெறும் வயிற்றில் நீராகாரமில் ஒரு 3-5 சொட்டுகள் கொடுக்குறோம். அது எடுக்கும் பொழுது ஃபைப்ராய்டு யூட்ரஸாக இருந்தாலும் சரி, இல்லை பிசிஓடி இருந்தாலும் சரி, இல்லை எண்டோமெட்ரியம் திக்னஸாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே நல்லா ஷட் டவுன் ஆகி மென்சஸ் வழியாகவே வந்துடும். ஸோ எந்த ஒரு டிஎன்சியும் இல்லைனா வேறு ஏதாவது லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி இந்த அளவுக்குலாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளோட இயற்கையான முறையிலே வந்து எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கியூர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஆஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் 4006-4006 இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நேரில் வந்து பாருங்கள். நன்றி மேடம். நிகழ்ச்சியோட அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா, யார் பேசுறீங்க, எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? சிவரஞ்சனி சார், வேலூர்லேருந்து கால் பண்றேன். யாருக்காக கால் பண்ணிருக்கீங்கம்மா? ஓகே, என்ன வயசாகுதும்மா உங்களுக்கு? 27. ஓகே, டாக்டர் லைன்ல இருக்காங்கம்மா, டாக்டர் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு ஒரு 5 இயர்ஸ் இந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்கு. ஓகேம்மா. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலையில எழுந்ததுமே வயிறு ரொம்ப எரிச்சல் கொடுக்குது, காலையிலேயே அது மாதிரி இருக்கு. ஓகேம்மா. அப்புறம் மதியம் அப்படி சாப்பிட்டு எடுத்துக்கணும்னா வயிறு ஊட்டம் இருக்கு, நெஞ்சிருச்சுன்னா அதிகமா இருக்கு மேடம். இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் இருக்கு. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க டேப்லெட்ஸ் ஏதாவது ரெகுலரா எடுத்துட்டு இருந்தீங்களா? ஆமா மேடம். ஓகே, எதுக்காக எடுத்துட்டு இருந்தீங்கம்மா? தைராய்டு இருக்கு மேடம், அதுக்காக எடுத்துட்டேன். ஓகே, வேற ஏதாவது வலி மாத்திரைகள் இல்ல ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் அந்த மாதிரி தொடர்ந்து ஏதாவது எடுத்துருந்தீங்களா? இல்ல மேடம், அதுக்காக எடுத்தேன். ஓகே, கரெக்ட் டைம்க்கு சாப்பிடுவீங்களா? இல்ல மேடம், கரெக்ட் டைம்ல சாப்பிட மாட்டேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இதுதான், எதனால அல்சர் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்ணிக்கணும். ஒரு சிலர் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இமீடியட்டா அதை ஸ்டாப் பண்ணணும், அதுக்காக தான் நம்ம கேட்டோம். இப்போ நீங்க கரெக்ட் டைம்க்கு சாப்பிடாததுனாலதான் முக்கியமான ஒரு ப்ராப்ளம். பசி அப்படிங்கிற உணர்வு வந்துருச்சு, அந்த வயிற்று பகுதியில் கேசிட் செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு பசி அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். அந்த பசிக்கும் போது கரெக்டா நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடணும். சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரச்சனைகள் வந்து வராம தடுத்துக்கலாம். ஸோ இனிமேலாவது நீங்க ரெகுலரா சாப்பிட ஆரம்பிங்க. அதே மாதிரி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். நிறைய பேர் வந்துட்டு குக்கர் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே குச்சி குச்சியாக இருக்கிற மாதிரி எடுப்பாங்க. அதே மாதிரி காய்களும் பார்த்தீங்கன்னா ஹாஃப் பாயில்டு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா குறிப்பாக அல்சர் பேஷண்ட்க்கு டைஜஷன் வந்து கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் நடக்காது. நிறைய பேர் அல்சர் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே வந்து மோஷன் போவாங்க, இல்லை ஒரு நாளைக்கு ஒரு 5-7 times மோஷன் பாஸ் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரும். அதனால சாஃப்டான டயட்டு பிளாங்க் டயட்டாக எடுக்கிறது நம்பர் 1. அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஸோ முத்தனை தேங்காய் இல்லாமல் கொஞ்சம் இலசா இருக்கிற தேங்காயில் பால் எடுத்துட்டு வெறும் வயிற்றில் தொடர்ந்து எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கடுத்து வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் காலையில் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு உள்ளுக்கு வந்து விழுங்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1 hour, 1.5 hours எந்த உணவுமே எடுக்க வேண்டாம். இந்த நல்லெண்ணெய் போயிட்டு இந்த புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அது சமையலுக்கும் நீங்கள் நார்மலாக நல்லெண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட் ரிசல்ட் கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் அதிமதுரம், சீரகம், ஓமம்,
இந்துப்பு இந்த நான்கு மூலிகையும் சம அளவு எடுத்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. தேனில் மிக்ஸ் பண்ணி காலையில் 3 கிராம் நைட்டு 3 கிராம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. இது கூட அப்பப்போ உணவில் வந்து மணத்தக்காளி கீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி முட்டைக்கோஸ், நம்ம காய்கறிகளே வந்து நம்மளோட வியாதிகளை வந்து குணப்படுத்திக்கலாம். ஸோ முட்டைக்கோஸ் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த அல்சரை வந்து குணப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வந்து காரமான உணவுகள் எடுக்காமல் பிளெயின் பிளாண்ட் டயட் எடுத்திங்கனாலே இந்த அல்சர் வந்து கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். இது கூட நம்மளோட மருத்துவமனையில் ஒருவேளை உங்களுக்கு அல்சர் வந்து ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளோட அஜய் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் இது கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் கொடுக்குற ஒரே டானிக் வந்து உங்களுக்கு 3 மந்த்ஸ்லேயே 100% ரிசல்ட் கிடைக்கும். இந்த அல்சர்னால வரக்கூடிய தொந்தரவுகளும் வயிறு உபசம், வயிறு எரிச்சல் இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நன்றி மேடம். நிகழ்ச்சியோட அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், யார் பேசுறீங்க சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? திண்டுக்கல் இருந்து சதீஷ்குமார் பேசுறேன் சார். யாருக்காக கால் பண்ணிருக்கீங்க சார்? சார், எங்க அப்பாக்காக கேட்கணும். என்ன வயசு ஆகுது சார் அப்பாக்கு? அவருக்கு 65 ஆகுது சார். ஓகே சார், டாக்டர் லைன்ல இருக்காங்க, டாக்டர் கிட்ட பேசலாம். ஹலோ டாக்டர், வணக்கம், சொல்லுங்க சார். மேடம், அப்போ அந்த L4 L5 அது ஏதோ தேய்மானம் சொல்றாங்க மேடம். ஓகேங்க, அப்பாக்கு வயசு என்ன? 65 மேடம். ஓகே, சொல்லுங்க. வர்ம சிகிச்சையில் இதை கண்டிப்பா குணப்படுத்த முடியும். ரிப்போர்ட்ஸ் ஒரு முறை நேர்ல பார்த்தா இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டரா இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ரிப்போர்ட்ஸ் வச்சுருந்தாலும் சரி, அப்பாவையும் அழைச்சிட்டு திண்டுக்கலை நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் இருக்குது, அங்கே டேரெக்டாக அப்பா அழைச்சிட்டு போய் பாருங்கள். வர்ம சிகிச்சை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் சரியாயிடும். ஒரு 2 சிட்டிங்ஸ் எடுக்கும்போது கால்களில் அந்த மறுத்து போகிறது, வலிகள், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக கியூர் ஆகும். நடக்கும்பொழுது நமக்கு இடுப்பு பகுதியில் வலிகள் ஏற்படும், அது எல்லாமே இந்த வர்ம சிகிச்சை மேற்கொள்ளும் போது கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். நம்ம மூலிகை தைலங்கள் கொண்டு தான் நம்ம வர்ம சிகிச்சை மேற்கொள்கிறோம், அது எடுக்கும்போது கம்ப்ளீட் ரிசல்ட் இருக்கும். ரிப்போர்ட்ஸோட நம்மளோட ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு நேரில் போய் பார்க்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், யார் பேசுறீங்க, எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? சார், திண்டுக்கல்ல இருந்து முகமது இஸ்மான் பேசுறேன் சார். என்னுடைய பேரனுக்கு ரோகம் வியாசங்க பேருக்கு 5 வயசாக போகுது. ஓகே சார, உங்க பேரனுக்காக உங்களுக்கு கேட்கறேன் சார். ஓகே, டாக்டர் லைன்ல இருக்காங்க சார், டாக்டர் கிட்ட பேசலாம். ஓகே சார். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் 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 மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? என் பேர் வந்து வயசு 5 ஆக போகுது மேடம். ஓகே. அவனுக்கு ஒரே சளி தொந்தரவு, அடிக்கடி காய்ச்சல், ஃபீவர் வந்துருது. ஓகே. 3-4 நாளைக்கு இருக்கா ஃபீவர் வந்துருது, சளி குறையவே மாட்டேங்குது. சரிங்க. ஃபீவர் வந்து மாசா மாசம் கரெக்டா வந்துருதுங்களா? அண்ணா மேடம், ஃபீவர் எந்த டைம்ல எல்லாம் வருதுங்க? அது 2-3 நாளைக்கு இருக்கு, ஆட்டோமேட்டிக் வந்துருது. 2-3 நாள் இருக்காரு, இந்த சளி குறையவே மாட்டேங்குது, ஃபீவர் வந்துருது. அதனால லீவ் போட்டுட்டே இருக்கேன், ஸ்கூலுக்கு வந்தோமே லீவ் போட்டுட்டே இருக்க வந்துருது. ஓகே, ஈவினிங் ஆனா ஃபீவர் இருக்குங்களா? ஆமா ஆமா, ஈவினிங் வந்துருது. ஓகே, வாந்தி குமட்டலாம் கிடையாது? வாமிட் கிடையாது, எதுவும் இல்ல. ஆமா, அந்த சிரப்பு கொடுக்குற மாத்திரை கொடுக்கும்போது அப்ப மட்டும் வாமிட் எடுப்பாரு, சாப்பிட மாட்டேங்கிறாரு. ஓகே, வெயிட் குறையுதுங்களா? ஆமா, வெயிட் குறைஞ்சா இருக்கா இப்ப? ஓகே சார், நீங்க டாக்டர் போய் பாத்தீங்களா? ஒரு சில டைம்ல வந்துட்டு வைரல் இன்ஃபெக்ஷன் உள்ளுக்குள்ளே இருக்கும், சம்டைம்ஸ் பிளட் டெஸ்ட்ல கூட தெரியாது. ஸோ எவ்ரி திங் நார்மல், ஆனால் ஃபீவர் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா திரும்ப ரிப்பீட் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிளட் டெஸ்ட் எடுக்கிற லேபும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். குறிப்பாக வந்து ஃபீவர் இருக்கிற டைமில் பிளட் டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீவர் வந்து அடிக்கடி வரக்கூடாது. அதே மாதிரி சளி தொந்தரவுகள் அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் ஃபீவர் வரும், பட் அதனால் வந்து கம்பல்சரி ஃபீவர் வரணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது பேசிக்காக வந்து நமக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கறது ரொம்ப நல்லது. தேவைப்பட்டால் ஒரு யூரின் டெஸ்ட்டும் மோஷன் டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். ஏன்னா டெய்லி ஃபீவர் வந்தது அப்படின்னா குழந்தையோட ஹெல்த் வந்து நிறைய ஸ்பாயில் ஆகும். அதே மாதிரி ஃபீவர் சம்டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹை ஃபீவராக ஆயிடுச்சு அப்படின்னா பிரெயின் அஃபெக்ட் ஆகுது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது கேர்லெஸ்ஸாக நீங்கள் விடக்கூடாது.
ஸோ இப்போ பேசிக்காக வந்துட்டு இப்போது நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களை ஸ்வீட் ஐட்டம்ஸ் குழந்தைக்கு கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பால் அவாய்ட் பண்ணோம். பால் எடுக்கிறதுனால நிறைய பேருக்கு சளி தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பால் இனிப்பு சுவை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். எப்போ தண்ணி குடித்தாலும் சுடுதண்ணி, வெதுவெதுப்பான சுடுதண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் நிலவேம்பு அப்படிங்கிற மூலிகை என்ன விதமான வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக கியூர் கிடைக்கும். ஸோ டெய்லி வந்துட்டு காலையில் 10 ml, நைட்டு 10 ml கொடுங்க. தொடர்ந்து ஒரு 7 நாட்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நல்லா கியூர் ஆகும். இது ஃபீவரையும் கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணி கொடுக்கும். சளி தொந்தரவும் நல்லாவே கியூர் ஆகும். இது கூட வந்து நிறைய வந்து பப்பாளி பழம் கொடுங்க. இன்னும் தேவைப்பட்டால் வந்து பப்பாளியோட இலைகள், இலசா இருக்கக்கூடிய இலைகள் எடுத்துகிட்டு பச்சையாக நல்லா அரைச்சி அந்த சாறு மட்டும் எடுத்து காலையில் 5 கிராம் தொடர்ந்து 3 நாட்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கேப் விடுங்க, திரும்ப 3 நாட்கள் கொடுங்க. ஸோ இந்த பப்பாளியோட இலைகள் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ குழந்தைக்கு இம்யூனிட்டி லெவல் கம்மியாக இருந்தால் கூட ரெக்கரண்ட் ஆகி வராது. இது கூட கொஞ்சம் டயட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு நல்ல விஷயம். இப்போ நான் சொல்லக்கூடிய ஹோம் டிப்ஸோட கண்டிப்பாக டாக்டரோட கன்சல்டேஷன், ஃபீவர் கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிற வரைக்கும் நீங்கள் மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி மேடம். நிகழ்ச்சியோட அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ 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 வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து கால் பண்றீங்க? நான் சத்தியில இருந்து பேசுறேன். உங்க பேர்மா? என் பேர் கீதா. எங்க பொண்ணுக்காக கேட்கணுமே. ஓகேமா, உங்க பொண்ணுக்கு என்ன வயசு ஆகுதுமா? எங்க பொண்ணு 12 வயசு 12 ஆ படிக்கிறாப்பிங்க, பிளஸ் 2 படிக்கிறாப்பி. ஓகேமா, டாக்டர் இணைப்புல இருக்காங்க, டாக்டர் கிட்டே நீங்க பேசலாம். ஓகே. வணக்கம், சொல்லுங்கமா. என் பொண்ணு 16 வயசு ஆகுதுங்க, பிளஸ் 2 படிச்சிருக்காப்பி. சரி. ஓகே, பீரியட் சரியா வருது இல்ல? நாங்க ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து சீரியஸ் சரியாக வர்றதில்ல, ஓவர் ப்ளீடிங் இருந்தது. ஓகேம்மா. நாங்கள் அப்புறம் மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தோம் சரின்னு சொல்லி, அப்புறம் பீரியடு வர்றதுலையே சரியா, அப்புறம் இந்த 2 மாதம் ஆரஞ்சு ஹாஸ்பிட்டலில் தான் காமிச்சிட்ருக்கோம். ஓகேல்ல? சரிம்மா. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல பிசிஓடி இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. இந்த 2 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம், ஆனால் ஒன்று பீரியடால 4 மாதம் ஆச்சு. பீரியட் ஆகி செவின் ஆயில் கொடுத்துருக்காங்க, 3 சொட்டு கொடுக்க சொல்லி. ஆமாம். அது கொடுத்துட்டுதான் இருக்கோம். அப்புறம் போன 10 நாள் முன்னாடி கால் பண்ணி கேட்டது சரியா மேரேஜ் பண்ணாங்க. சரி, ஃபீமேலால ஒரு 15 ml வெறும் வயிற்றுல கொடுங்க, கொஞ்சம் லூஸ் மோஷன் ஆகுது, வயிற்று க்ளீன் ஆகுதுன்னு சொன்னாங்க, அதை செஞ்சுங்க. சரி. ஆனா இப்ப 4 மாசம் ஆச்சு, பீரியட் ஆகுதுங்க, அதனாலீங்க? ஓகே. ஸோ இப்போது நம்ம பேசிக்காக வந்து நம்ம உடம்பு இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால நமக்கு ஃப்ளோ அதிகமாகினாலும் இல்லை ஃப்ளோ வந்து கம்ப்ளீட்டாக வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம காலையில் வெறும் வயிற்றில் கொடுக்கக்கூடிய அந்த ஆயில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட ஹார்மோன்ஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நார்மலுக்கு வரவழைக்கும். அதே மாதிரி அந்த நீர்க்கட்டிகள் இருந்தாலும் தானாகவே ரப்சர் ஆகி பீரியட்ஸ் வழியாக வந்துடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 5 வருஷம் கம்ப்ளீட்டாக வந்து பீரியட்ஸே வரல அப்படின்றவங்களுக்கு கூட 8 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ரெகுலர் ஆகிறதுக்கு ரெகுலர் ஆகிருக்கு. ஸோ இது வந்து என்னாகும் அப்படின்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் குறிப்பாக ஈஸ்ட்ரோஜனுங்கிற ஹார்மோன்ஸை வந்து ரெகுலர் பண்ணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இப்போது ஆங்கில மருந்துகள் எடுத்தீங்க அப்படின்னா, மருந்துகள் எடுத்து ஒரு 4 to 5 days வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுக்கு கரெக்டாக அந்த டேட்டில் வந்து பீரியட்ஸ் வந்துடும். ஏன்னா ஹார்மோன் டேப்லெட்ஸ் வந்து நம்ம வெளிப்பிரயோகமாக எடுத்துக்கிறதுனால கரெக்டாக ஆகிடும். பட் நீங்கள் வந்து இப்போ பீரியட்ஸ் வரல அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டாம். இன்னொரு 2 to 3 months கண்டிப்பாக ரெகுலர் ஆகிடும், நீங்களே கால் பண்ணி சொல்வீங்க. ஏன்னா நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து கரெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். இவ்வளோ நாள் ப்ராப்ளம் இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் பொறுமை காத்தீங்க அப்படின்னா நார்மலுக்கு வந்துடும். அதே மாதிரி அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும். மைண்ட் லெவலையும் நமக்கு என்ன விஷயன்றதை நம்ம கவனிக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா ஓவர் ப்ளீடிங் ஆகும், இல்லை வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆயில் பாத் எடுக்கிறது ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்க வைங்க, ரொம்ப நல்லது. இப்போ அந்த 15 ml வந்து அப்படியே கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்ஸ் அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, ஒரு 3 to 4 days அவங்களுக்கு மென்சஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா, அதுக்கு நெக்ஸ்ட் டேலேருந்து 3 drops மட்டும் கொடுத்தால் போதும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு 2 months கண்டிப்பாக டெஃபினட்டாக பீரியட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வந்துடும். நன்றி மேடம். நிகழ்ச்சியோட அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ ஹலோ வணக்கம் சார், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க சார்? குமாரசாமி சார், பாண்டிச்சேரியில இருந்து.
ஓகே சார், யாருக்காக கால் பண்ணிருக்கீங்க சார்? என் பொண்ணுக்காக சார். ஓகே, உங்க பொண்ணுக்கு என்ன வயசு ஆகுது சார்? 23 சார். ஓகே, டாக்டர் இணைப்புல இருக்காங்க, டாக்டர் கிட்ட பேசலாம் சார். ஆ சரிங்க, ஒரு டைம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். ஆ வணக்கம்மா, சொல்லுங்க. என் பொண்ணு 23 வயசு ஆகுதுமா. சரிங்க. அவளுக்கு பீரியட்ஸ் வரும்போதெல்லாம் சொல்லுங்க பெயின் இருக்கு. ஓகே, அவளுக்கு வந்து இந்த என்னுடைய மிஸ்ஸஸ் பேசுவாங்கம்மா. கொடுங்க. சரி சரி சரி, அவங்க இது பண்றாங்க, நானே பேசுறேன். அதாவது என் பொண்ணுக்கு என்னன்னா வயிற்று வலி வருது. ஓகே, வாமிட் பண்றாங்க. சரி, மோஷன் ஆயிடுது அந்த டைம்ல. ஓகே, அந்த அந்த சமயத்துல வந்து தலைவலி இருக்குங்களா? தலைவலி இருக்குமா? தலைவலி இருக்குதா மேடம்? தலைவலி இருக்கு. இருக்குமா? ஓகே, எங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நம்ம பேசுறது உங்களுக்கு ஈஸியா கேட்கும், எனக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும். சரிம்மா. சரி, கம்மி பண்ணிடமா, கம்மி பண்ணிடமா. இப்போ நமக்கு ஒரு சிலருக்கு வந்து மென்சஸ் டைம்ல மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனைகள் வரும். அந்த சமயத்துல வந்து தலைவலி, வாந்தி, குமட்டல், ஒரு சிலருக்கு லூஸ் மோஷன், இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து ஆரோக்கியமான உணவு ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது. இது வந்து குறிப்பாக அந்த மென்சஸ் டைமில் வரக்கூடிய மைக்ரைன் தலைவலி தான். இது வந்து தானாகவே இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 2-3 இயர்ஸ் போனால் சரியாயிடும். பட் பீரியட்ஸில் டைமில் வரக்கூடிய வயிற்று வலி இயற்கையான ஒரு விஷயங்கள் தான். இது வந்து நம்ம கொஞ்சம் பேர் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு போக போக இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து ரெகுலர் ஆகிடும். ஒரு சிலருக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த பெயின் வந்து எதனால வருது அப்படின்னா, அந்த பீரியட்ஸ் டைம்ல கர்ப்பப்பை வந்து கொஞ்சம் சுருங்கி விரியும், அப்பதான் வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். அந்த சுருங்கி விரிய சமயத்துல நமக்கு கண்டிப்பா வந்து வயிறு வலி இருக்கும். அது வந்து இயற்கையான ஒரு விஷயம், அதை நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு மேஜரா எடுத்துக்க வேண்டாம். அதே மாதிரி வலி மாத்திரைகளும் எடுக்கிறது தவறான ஒரு விஷயம். பீரியட்ஸ் டைம்ல வலி தாங்க முடியல, அதனால மாத்திரைகள் நிறைய பேர் எடுப்பாங்க. அந்த சமயத்துல எடுக்கக்கூடிய மாத்திரைகள் ஃபைப்ராய்டு கட்டியா ஃபியூச்சரில் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு திக்கான டர்க்கி டவலில் சுடுதண்ணி நல்லா வச்சு புழிஞ்சி அடி வயிற்றில் வந்து எந்த இடத்துல வலி இருக்கோ அது மேலே வச்சிங்க, அந்த வயிற் அடி வயிற்றில் வந்து அந்த டர்க்கி டவல் வச்சிங்க அப்படின்னா வலி வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதே அப்படி இல்லைனா ஒத்தடம் கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உடனே பெயின் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். வெந்தயம் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் கொடுங்க. நீங்கள் வலி மாத்திரைகள் போட்டிங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக இந்த வெந்தயம் வந்து வேலை செய்யும். அந்த வெந்தயம் எடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துலேயே நல்லா வலி குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சூடான தண்ணி, நமக்கு டீ காஃபி குடிப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு சுடுதண்ணி வந்து அந்த டைமில் கொடுத்தீங்க அப்படின்னாலும் வலி வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மேனேஜ் பண்ணுமே தவிர வலி மாத்திரைகளோ இல்லை வேற மற்ற விஷயங்களோ பண்ணுறது தவறான ஒரு விஷயம். இது வந்து நார்மலான இயற்கையான ஒரு விஷயங்கள் தான். அதே மாதிரி வலி வந்து தாங்கவே முடியல அப்படின்னா அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். அப்போ ஒரு 3 மந்த்ஸ் வந்து நல்ல ஆரோக்கியமான உணவு, உடலுக்கு வந்து சத்தான உணவு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பலன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ வலி தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். ஸோ அதனால் உணவு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். சத்து மாவு கஞ்சி டெய்லி வந்து கொடுங்க. பேரிச்சம் பழம் கொடுங்க. இரும்பு சத்து கம்மியாக இருந்தால் கூட வலி வந்து தாங்க முடியாது. ஸோ பேரிச்சம்பழம், அத்திப்பழம், மாதுளம்பழம் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். செவ்வாழை பழம், வெண்பூஷணி, அதே மாதிரி உளுந்து, நல்லெண்ணெய். ஸோ இந்த பீரியட்ஸ் ஆகிற டைமில் வந்து உளுந்து வந்து களி மாதிரி பண்ணி அதில் வந்து ஒரு செவ்வாழை பழம், ஒரு 4-5 தேக்கரண்டி நல்லெண்ணெய், இது 3 நல்லா மிக்ஸ் பண்ணி வெறும் வயிற்றில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகள், கர்ப்பப்பை இதெல்லாமே நல்லா வலுவடையும். அந்த வலிகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ பேசிக்காக வந்து உணவில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வலி வர சமயத்தில் சுடுதண்ணி வச்சு இடுப்பு பகுதியில், வயிற்று பகுதியில் ஒத்தோட மாதிரி கொடுத்தீங்கனாலே வலி குறைய ஆரம்பிச்சிடும். இதை பற்றி பயப்பட வேண்டாம். தேங்க்யூ மேடம். நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ, மார்னிங். குட் மார்னிங், யார் பேசுகிறீங்க சார், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சார், நான் தில்லங்காவிலிருந்து கேட்குறேன். ஓகே சார், உங்கள் பேர்? கன்சின் சார. உங்கள் பேர் என்ன சார்? கன்சின் ஆண்டனி. ஓகே சார், யாருக்காக கால் பண்ணியிருக்கீங்க? எனக்காக சார். என்ன வயசாகுது சார்? 59. ஓகே, டாக்டர் இணைப்பில் இருக்காங்க சார், நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம்,
எனக்கு மேடம் எனக்கு இன்ஃபெக்ஷன் கிட்னியில போயிட்டு இப்ப டயாலிசிஸ் பண்ணி இப்ப ஒரு 6 மந்த்ஸா கிளினிக் போயிட்டு இருக்கேன். ஓகே. டெய்லி மருந்து குடிக்கனா என்ன கேஸ்ட்ரிக் வந்து இந்த இது சம்பூர்ணம் அந்த குணமடைகிறது என்ன மேடம் செய்யலாம்? இந்த கிட்னி ப்ராப்ளம்காக கேக்குறீங்க? ஓகே, டயாலிசிஸ் வந்து வாரத்துல ஒரு முறை போயிட்டு இருக்கீங்களா? நடந்துக்கோங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க தண்ணி எத்தனை லிட்டர்ஸ் குடிக்கணும், ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் 1 லிட்டர் தான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டாக்டரோட அட்வைஸ் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. மோஸ்ட்டாக வந்து கோவக்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கோவக்காய் வந்து ஒரு 5-8 வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சி ஜூஸ் மாதிரி பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி அது வந்துட்டு ஒரு 30 ml எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். பட் நம்மளோட மூலிகை மருந்துகளில் வந்துட்டு டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரியாட்டின் லெவல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட மெடிசன்ஸ்லாம் கண்டிப்பாக கியூர் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட மெடிசன்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு லேட் ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து கிட்னியோட கிரியாட்டின் லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். நம்மளோட மெடிசன்ஸும் கொடுக்கும்பொழுதும் இல்லை ஃபுட் ஹேபிட்ஸ் நார்மலாக நம்ம எடுக்கக்கூடிய உணவே வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு கிட்னி வந்து ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கு. ஸோ அந்த வேஸ்டேஜஸ் எல்லாமே வந்து வெளியே எக்ஸ்க்ரீட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும்பொழுது ரொம்ப கஷ்டம். ஸோ மோஸ்ட்டாக வந்து கிரியாட்டின் லெவல் அதிகமாக இருக்குது. நார்மலாக வந்து நிறைய பேருக்கு 2 இருக்குது அப்படின்னா கூட இல்லை 3 இல்லை 4 அந்த ஸ்டேஜில் வரவங்களுக்கு கூட நம்ம நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஒன்ஸ் டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மெடிசன்ஸ் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இப்பொழுதுக்கு கொடுக்க முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் வாட்டர் லெவலே கம்மியாக எடுக்கிறதுனால நம்மளோட கஷாயங்கள்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு பாடி வந்து தாங்காது. அதனால் எப்பவுமே வந்து நம்ம ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சித்த மருத்துவத்தை கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ. ஹலோ சார். ஹலோ, வணக்கம்மா. யார் பேசுறீங்க, எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? தும்மல் வந்துட்டே இருக்கா? சிம்மல் எல்லாம் வரலைங்க மேடம். ஓகே, மூக்குல இருந்து நீர் வடியுதுங்களா? நீர் வடியல, ஏதாவது நம்ம இந்த மருந்து கொடுத்தாங்க மூக்குல அடிச்சு விடுறது, கலம்பு கொடுத்தாங்க, அதெல்லாம் போட்டே ஒண்ணுமே கேட்கல. தண்டு வடத்துல ஊறுறது மாதிரியே இருக்கு. இந்த சைட்ல எல்லாம் ஒரு டென்ஷன் ஆனா பயங்கரமா ஊறுதுங்க மேடம். பாத்திரம் வளர்க்கணும், துணி துவச்சா, அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஊறுது. அப்படியே தேச்சு தேச்சு அப்படியே மூக்கே இதாகுது மேடம். ஓகே, வேற எங்கேயாவது உடல்ல இந்த பிரச்சனை இருக்கா? அதெல்லாம் எங்கேயுமே இல்லைங்க மேடம், எந்த பிரச்சனையும் இல்லைங்க மேடம். ஓகே. ஸோ நீங்கள் என்ன என்ன சொன்னாங்கம்மா? டாக்டர் போய் பார்த்தீங்களா? டாக்டர் போய் பார்த்தேன் மேடம். அது அந்த மருந்துதே கொடுத்தாங்க மேடம், அது ஒன்றும் சரியாகலைங்க மேடம். ஓகே. ஸோ இப்போ நான் சொல்கிற முறைகள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ சுடுதண்ணியில் கல்லுப்பு மஞ்சத்தூள் இது ரெண்டும் போட்டு ஜஸ்ட் அந்த நாசி துவாரத்தை வந்து கிளீன் பண்ணுங்க டெய்லி, சரிங்களா? அதுக்கப்புறம் விராலி மஞ்சள் வந்து விளக்குல சுட்டு அந்த புகையை வந்து உள்ளுக்கு வந்து சுவாசிங்க. ரொம்ப வேகமாக இழுக்க வேண்டாம், மைல்டாக வந்து இழுத்தா போதுமானது. அது கூட வந்துட்டு மெயினாக நமக்கு இந்த மாதிரி அரிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வந்து நம்மளோட மருத்துவமனையில் ஒரு எக்ஸசைஸ் வந்து சொல்லித்தருவோம். அது கூட வந்து நோஸ் கப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்மளோட எப்படி வந்து நம்ம டெய்லி கண் வந்து வாஷ் பண்ணுற மாதிரி நம்மளோட மூக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோஸ் கப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து கல்லுப்பு போட்டு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நம்ம ஒரு பயிற்சி இருக்குது. ஸோ அது பண்ணும்பொழுது உங்களுக்கு மூக்கு தண்டு வடத்தில் எந்த கிருமிகள் இருந்தாலும் நல்லா கியூர் ஆகும். ஸோ இப்போ வலது பக்கம் நாசியில் வந்து அந்த நீர்கள் வந்து நம்ம ஊற்றணும் அப்படின்னா இடது பக்கமாக அந்த நீர்கள் வந்து வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து தொண்டை பகுதியில் நமக்கு
அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரீத் பண்ண சொல்வோம். அது நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் சொல்லித்தருவோம். அந்த கப்பு வந்து நாங்கள் கொடுப்போம். அதை டெய்லி அந்த பயிற்சியை வந்து நீங்கள் வீட்டில் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட் க்யூர் கிடைக்கும். தேனியில் ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் இருக்குது, அங்கே டேரெக்டாக போய் பாருங்கம்மா. கண்டிப்பாக ஒரே வாரத்தில் உங்களுக்கு நல்ல க்யூர் கிடைக்கும். நேரில் போய் பாருங்கள். நன்றி டாக்டர். நிகழ்ச்சியோட அடுத்த காலத்தில் யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ 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 ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம் சார், கோயம்புத்தூர்ல இருந்து சுஷிலா பேசுறேன் சார். ஓகேமா, யாருக்காக கால் பண்ணிருக்கீங்கமா? தம்பிக்காக பேசணும் சார். ஓகே, உங்க தம்பிக்கு என்ன வயசாகுதுமா? 45 வயசுங்க சார். ஓகேமா, டாக்டர் இணைப்புல இருக்காங்கமா, நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், உங்களோட ப்ரோக்ராம் நான் எப்பவுமே புதிய விதத்துல பாப்பேன். சந்தோஷம் இருக்கு எனக்கு. சந்தோஷம், தொடர்ந்து கேக்கணும் மேடம். நானு சொல்லுங்க. தம்பிக்கு 45 வயசு ஆகுது. ஓகேமா, ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. சரி, டாக்டர்ட்ட பார்த்தப்ப ரொம்ப வலியாகுது வலியாகுதுன்னு இந்த ரைட் ஹேண்ட் சைடு பார்த்து கன்சல்ட் பண்ணப்ப சித்தப்பையில வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கு ஃபுல்லான்னு சொல்லி அட்மிட் பண்ணி ஆபரேஷன் பண்ணணும் சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா. அப்புறம் அது வந்து எண்டோஸ்கோப் பண்ணி அதை கிளீன் பண்ணிட்டு ரொம்ப நஞ்சு இருக்கு, அதனால சித்தப்பை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். சரிங்கம்மா. அப்ப எடுத்து 1.5 மாசம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னால இந்த ஜாண்டிஸ் இருக்குன்னு அதுக்கும் பச்சை மருந்து எல்லாம் சாப்பிட்டுருக்காரு கேரளா போய். சரிங்கம்மா. ஆனா இப்ப ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாலும் ஒரு தும்புனாலோ இருமுனாலோ ஏற்பட்டாலோ இந்த சைடு வலிக்குது. அந்த ஆபரேஷன் பண்ண இடத்துல தொட்டுட்டே இப்படி புடிச்சுட்டே தான் பண்றாரு. ஓகே. அப்ப ரெவ்யூ டாக்டர்ட்ட போய் சொன்னப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நீர் கட்டிகள் இருக்கு, அதனால மறுபடியும் ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு சர்ஜரி பண்ண வேண்டியது வந்தாலும் வரும் அப்படிங்கிறாங்க. அப்ப நான் சொன்னேன், இதுல நம்ம புதிய விதத்துல அவங்க பேசுறவங்க எப்போதுமே கேர் பண்ணா தம்பி, அதனால அவங்களை பார்த்து கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் அங்க எடுத்துக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன் மேடம். கண்டிப்பாமா. ஸோ இப்போ பேசிக்காக அவங்களுக்கு வந்துட்டு இப்போ பிலிருபின் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்கணும். ஸோ பிளட் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. எல்எஃப்டி லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்க்கறது ரொம்ப நல்லது. அது கூட இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக என்ன ரிப்போர்ட் வச்சுருந்தாலும் அதையும் எடுத்துட்டு உங்களோட பிரதர் அழைச்சிட்டு நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். ஸோ ஒரு சில விஷயங்களுக்கு தான் நம்ம வந்து நம்மளோட ஹோம் டிப்ஸ் மாதிரி கொடுக்க முடியும். பட் இப்போ சர்ஜரிக்கு அப்புறமும் அவருக்கு பெயின் இருக்குது, குறிப்பாக வந்து கால் பிளட்டர் வந்து இன்ஃபெக்ட் ஆகி சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ரிஃப்ளெக்ட் கூட இருக்கலாம். ஸோ அதனால் பேசிக்காக வந்துட்டு அவரை நேரில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கேதர் பண்ண முடியும். ஸோ அதனால் ரிப்போர்ட்ஸ் மட்டும் பத்தாது. தம்பியை நேரில் அழைச்சிட்டு நம்மளோட ஹார்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் வாங்க. கண்டிப்பாக மூலிகை மருந்துகளில் எல்லா விதமான நோய்களும் நம்மளால் குணப்படுத்த முடியும். இப்போ அவர் என்ன ஸ்டேட்டஸில் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் தைரியமாக நம்மளோட ஹாஸ்பிட்டலுக்கு நேரில் அழைச்சிட்டு வாங்க. நம்மளோட மூலிகை மருந்துகள் அனைத்தும் 100% வந்து ஹெர்பல் சார்ந்தது தான், எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு பிளாண்ட் டயட் மட்டும் கொடுங்க. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான உணவுப் பொருட்கள், ரொம்ப ஆயிலி இல்லாமல், ரொம்ப காரம் இல்லாமல், ரொம்ப நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி சாஃப்டாக அவருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா டைஜஷன் வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த சர்ஜரி அப்போ என்ன ப்ரொசீஜர் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ரிப்போர்ட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆர்ஜர் ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நேரில் போய் பார்க்கலாம். நன்றி மேடம். நிகழ்ச்சியோட அடுத்த காலர் யாருன்னு பார்த்துலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம்மா. யார் பேசுறீங்க, எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? ஹலோ 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 ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து கால் பண்றீங்க? உங்க பேரு? சண்முகம். ஓகே சார், யாருக்காக கால் பண்ணிருக்கீங்க சார்? சார், எனக்காக. எனக்கு ஏஜ் 65. ஓகே, டாக்டர் இணைப்புல இருக்காங்க சார், நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். சொல்லுங்க. குடும்பம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம். எனக்கு ஒரு 2 வருஷமா கால் ஒரு சின்ன கட்டி இந்த பாதத்துல பெருவிரல் நேர் மேல. ஓகேங்க. கட்டியாட இருந்தது, அது வந்து அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல, நிறைய ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டோம். சரி, இப்ப வந்து ஒரு ஹோமியோபதி பார்த்து அது காலில் கீழே எல்லாம் புண்ணு பெருசா ஆயிடுச்சுங்க. கொப்பளமா பேருந்து வெள்ளம் உடஞ்சிருச்சு. இப்ப ஹோமியோபதி பார்த்து அந்த புண்ணு ஓரளவுக்கு ஆறிட்டு இருந்தாலும் உடம்பெல்லாம் அரிப்பு அதிகமா இருக்குங்க. அவரு டாக்டர் கிட்ட கேட்டா அவரு ஒன்றும் கரெக்டா ஒரு இதே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஓகே, சுகர் இருக்கா? அதிகம். என்ன சுகர் இருக்குங்களா? சுகர் வந்து இப்போ 83, 120 வரைக்கும் இருக்குங்க. வாங்க செக் பண்ணிக்கிறேன். சுகருக்கு மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்களா? மாத்திரை இது எடுத்துட்டு இருக்கீங்க. சரிங்க சார்.
ஸோ இப்போ சுகர்னால தான் உங்களுக்கு ஈஸியாக கியூர் ஆக மாட்டேங்குது. ரெண்டாவது இது வந்து நம்ம கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது. நமக்கு அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு வந்துட்டு ரொம்ப உள்ள வந்து டீப்பாக வந்துட்டு நமக்கு ஊண்டு புண்கள் வந்து ஆறாமல் நெக்ரோசிஸ் மாதிரி ஆகிடும். அப்புறம் கால்களில் வந்துட்டு நம்ம எடுக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். ஸோ எப்பயுமே சர்க்கரை வியாதிகள் அதுக்கு தான் ஒரு சின்ன கீறல் கூட படாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்னு சொல்கிறது. ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட நரம்புகள் எல்லாமே பாதிப்படுறதுனால அந்த புண்களும் ஈஸியாக கியூர் ஆகாது. ஸோ இப்போ கண்ட்ரோலில் தான் உங்களோட சுகர் லெவல் இருக்குது. அந்த புண்ணு ஆறத்துக்கு ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கியூர் கிடைக்கும். ஸோ அந்த புண்களை வந்து அழுக்குகள் எதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து காலையிலையும் நைட்டும் ரெண்டு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மருந்துகள் வந்து போடும்போது கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். ஸோ இப்போ சுடுதண்ணியில் கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணுங்கள். அது கூட திரிபலாச்சூரணம் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியிலையும் வாஷ் பண்ணுங்கள். அது புண்ணு வந்து நல்லாவே ஆற ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக சோப் ஃபஸ்ட்டு சோப் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணக்கூடிய தண்ணி வந்து கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா திரிபலாச்சூரணம் வந்துட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியிலும் அந்த புண்களை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரம் போக நல்ல சுத்தமான காட்டன் துணியில் நல்லா ஒத்தி எடுத்துகிட்டு அந்த ஈரமே இல்லாமல் காஞ்சதுக்கப்புறமா குப்பைமேனி வேப்பையிலை மஞ்சள் இது மூணு பேஸ்ட் மாதிரி பண்ணி அதில் அப்ளை பண்ணிக்கலாம். கால்களில் வந்துட்டு அழுகுகளே இல்லாமல் பார்த்துக்கணும். குறிப்பாக வந்துட்டு அழுக்கு சேர சேர அந்த புண்கள் வந்து ஈரமாகாது. இது மட்டும் பத்தாது. ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் கம்ப்ளீட்டாக இந்த ப்ராப்ளம் வந்து கியூர் ஆகும். நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு டேரெக்டாக போய் பாருங்கள். நம்ம ஊண்ட ஆயில் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அது நீங்கள் அப்ளை பண்ண ஒரு 15 டேஸ்லேயே உங்களுக்கு நல்ல அந்த நியூ சதை வந்து நல்லா க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது கூட அந்த கியூர் ஆகிறதுக்கு உள்ளுக்கும் வந்து மருந்துகள் கொடுக்குறோம். அது எடுக்கும்பொழுது இந்த புண் வந்து கம்ப்ளீட்டாக கியூர் ஆகும். ரொம்ப லேட் பண்ண வேண்டாம். லேட்டாக என்ன ஆகும், இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்லேயாவது உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் அந்த மருந்துகள் வந்து உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். இல்லை புண் வந்து பெருசாகிட்டே இருக்குது, பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு இன்னும் பத்தாது, இன்னும் டோஸ் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் உடனே டாக்டர் போய் நேரில் பாருங்கள். நம்மளோட ஹாஸ்பிட்டலில் இதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபோன் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டு நேரில் போய் பாருங்கள். நன்றி மேடம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் கவிதா ஆர்ஜிஆர் ஹெர்பல்ஸ்லேருந்து உங்களுடைய மருத்துவம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கான விளக்கங்களை வந்து சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு பயனடைஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி மேடம். ஸோ நேயர்களே, மீண்டும் நாளை உங்களை டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.